உ திருமாலின் வடிவம். குரு என்பதில் உள்ள ஒளிகளில் உ பாக்கி, முதல் எழுத்தான கு, கடைசி எழுத்தான ரு இரண்டிலும் உ சேர்ந்திருக்கிறதால் அதற்கு விசேஷம் இருக்க வேண்டும். அதற்கு என்ன அர்த்தம்? விளக்கம் சொல்லியிருக்கிறது. உகாரோ விஷ்ணு ரவ்யக்தக, உகாரம் விஷ்ணு ஸ்வரூபம், பிரணவம் த்ரிமூர்த்தி ஸ்வரூபம். அது ஆ உ ம் என்ற மூன்று எழுத்தால் ஆனது. ஆ பிளஸ் உ ஈக்குவல் டு ஓ, ஓவுக்கு அப்புறம் ம் மகாரம். இந்த மூன்று எழுத்துக்கள் முறையே பிரம்ம விஷ்ணு ருத்ரர்களை குறிப்பவை. அதாவது ஆ என்பது பிரம்மா, உ விஷ்ணு, அதுதான் நமக்கு விஷயம். ம ருத்ரன். ம் என்பதை நீட்டி முடிப்பதில் இன்னும் ரெண்டு சூக்ஷ்ம சப்தங்கள், அவற்றுக்கு சப்தம் என்ற பெயரே சொல்வதில்லை, வேறே இரண்டு பெயர்கள். அவை முறையே மகேஸ்வரன், மாயை என்றெல்லாம் சொல்கிற மாயா சக்தியையும், அந்த சக்தியும் போய் ஒடுங்கி விடுகிற சதாசிவம் என்கின்ற பரம சத்தியத்தையும் குறிக்கிறவை. அது இருக்கட்டும். குரு என்று இரட்டித்து வருகிற உகாரம் விஷ்ணு ஸ்வரூபம். உகாரோ விஷ்ணுர் அவ்யக்தஹ, விஷ்ணு அவ்யக்தஹ. உகாரம் என்பது அவ்யக்தமாக இருக்கப்பட்ட விஷ்ணு ஸ்வரூபம்.